கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. நான் மதுரை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த காலை நேரத்திலே ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 21:23. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிக அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படும்படி பிலாத்து அங்கே யூதர்களோடு வழக்காடுதல் செய்து கொண்டிருக்கிறான். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இயேசுவை சிலுவையில் அறையணுமா? தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர் என்னப்பா பொல்லாப்பு செய்தாரு அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அன்பார்லே, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான்? பிலாத்து அந்த யூதர்களையும் ரோமர்களையும் பார்த்து கேட்கிறான், இயேசுவை சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் என்று கூக்குரலிடுகிறீர்களே, இயேசு என்ன பொல்லாப்பு செய்தார்? அன்பார்களே, என்ன பொல்லாப்பு செய்தார் இயேசு? பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். அல்லேலூயா! இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டார். இயேசு சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார் பாருங்கள், அதுதான் பொல்லாப்பு. அல்லேலூயா! பிதாவாகிய தேவனை நீங்கள் கைவிட்டு விட்டால் அதுதாங்க பொல்லாப்பு. உலகத்தின் அல்லது பிசாசு உங்களை சிலுவையில் அறைவான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை உங்கள் மீது சுமத்துவான். புரிகிறதா? பிதாவாகிய தேவனை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. அவர் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் அவரை கைவிடக்கூடாது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று 1 யோவானிலே படிக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு கூட இருக்க வேண்டும். இங்கே ஐக்கியம் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் துண்டிக்கப்பட்டு போனது. அதுதான் பொல்லாப்பு. அதனுடைய விளைவுதான் அவர்கள் சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் என்று சொல்லுகிறார்கள். அன்பானிலே, இங்கே இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். மத்தேயு 27 மத்தேயு 28 என்ன நடந்தது பாருங்கள். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெய்ந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இங்கே அவர் சொல்றும், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெய்ந்தாராம். இயேசு கல்லறையிலே இல்லையாம், தாம் சொன்னபடியே உயிர் தெய்ந்தார். எப்படி உயிர் தெய்ந்தார்? இங்கே என்ன நடந்தது? அங்கே சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் அவர்கள் அதிக அதிகமாய் கூக்குரல் எடுக்கிறார்கள். அங்கே சிலுவையில் அறிகிறார்கள். இங்கே இயேசு அங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெய்ந்தார். எப்படி நடந்தது இந்த உயிர் தெய்தல்? அன்பாரிலே, துண்டிக்கப்பட்ட அந்த இணைப்பை பிதாவாகிய தேவனோடும் மாம்சமான யாவரோடும் அவர் இணைப்பை உண்டாக்கினார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக.
அன்பாளே, கைவிட்ட பிதா காட்டிக்கொடுத்த யேசுவாசு மாம்சமான யாவருக்கும் இயேசு ஆவியை ஒப்புவித்து ஜீவனை விட்டாராம். பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவித்து ஜீவனை விட்டார் சொல்ல, அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை வெளிப்பட்டது. அதே போல் ஈட்டியால் குத்துகிறவனுக்கு மாம்சமான யாருக்கும் ஆவியை ஒப்புவித்து ஜீவனை விட்டார். அந்த இயேசு ரத்தம் பிதாவாகிய தேவனையும் மாம்சமான யாவரையும் இணைப்பை உண்டாக்கினபடியினாலே அவர் உயிரோடு கூட இருந்தார். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களும் உயிர் தெய்தலின் வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உயிர் தெய்தலை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தவர்கள். ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனான். என் தாயத்தை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறார். நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆனபடியினால் எல்லோரும் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். பாவத்தினாலே, சாபத்தினாலே, மரணத்தினாலே, வியாதியினாலே, தரித்திரத்தினாலே மக்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சிலுவையில் இருந்து உயிரோடு கூட உயிர்த்ததில் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாரோ அதை செய்தால் ஒழிய உயிர்த்தெய்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி உயிர்த்தெய்தலை பெற்றுக்கொள்ள? ஆதாம் மூலமாய் பாவத்தின் சம்பளம் மரணம் நம்மீது குட்டப்பட்டிருக்கிறது. இப்போது பிந்தினாதம் இயேசு ரத்தத்தின் மூலமாய் நமக்கு உயிர்த்தெய்தல் கொடுக்கப்பட்ட அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அது குப்பாய் உன் ஈட்டியால் கூட மாம்சமான ஆதாம் திரு இயேசு ஜீவனின் இயேசு ரத்தத்தை நீங்கள் செலுத்தும் போது இப்போது நீங்கள் உயிர்த்தெய்தலை பெற்றுக் கொண்டீர்கள். எவ்வளோ பெரிய செய்தி! அன்பானிலே உயிர்த்தெய்தலின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துங்கள். அது கோப்பாய் மாம்சமான யாவருக்கு இயேசு ஜீவனின் பரிபூர்ண ஜீவன் இயேசு சாமியோட வாழ்க்கைங்கள். இப்பொழுது நீங்கள் உயிர்த்தெய்தலை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்தாவியார் உங்கள் மீது இறங்குவார். சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பித்தல் கொடுப்பார். தேவதூதன் வந்து கல்லை புரட்டி போடுவான். உயிரோடு கூட இருந்து வானத்தில் பூமி சகல அதிகார் இயந்து போனதெல்லாம் இயேசு பெற்றுக்கொண்டதை போல நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா! அதான் ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமின் மென்டாலிட்டியிலேயே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டுக்கோ. சிலுவை என்றால் என்ன? பாவம், சாபம், மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், வனாந்தரம், வறட்சி, ஏழாமை, இதெல்லாம் சிலுவை. வாய்நாளெல்லாம் சிலுவையிலே இராய்தீர்கள். இயேசு ஜீவனையும் பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான அவர் கல்வாற்றில் இயேசு விட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெய்தல் வல்லமை பெற்று இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதை போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தான் நமக்கு மாதிரி. லிஸ்ட் போட்டாக ஒருத்தரும் தப்ப முடியாது. எல்லோரும் பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டு தான் இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கிறார்கள். அதனால தான் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிறது. உயர்ந்த உணவு, தாய்ந்த உணவு, ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படிக்காதவனோ, ஆணோ பெண்ணோ, ஆப்பிரிக்கனோ ஐரோப்பியனோ, வட அமெரிக்கனோ, தென்னாப்பிரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, இல்லை மதுரைப்பட்டினமோ, எந்த கிராமமோ, எந்த காட்டுவாசியோ, எந்த நாட்டுவாசியோ ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமீட்டு போனபடினாலே சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம் உரிமையாய் அட்ரஸ் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது அந்த மனுஷன் மேலே தலை மேலே கை வச்சு இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனோடு மாம்சமான அவரை இணைப்பை உண்டாக்கிவிட்டால் இப்பொழுது அவனுக்கு மூன்றாம் நாளில் உயிர்த்தெய்தலின் வல்லமை அவனுக்கு கிடைக்க வேண்டும். ஏந்து போன தேர் ரட்சி மனுஷகுமார் வந்திருக்கிறார். அந்த இயேசு ஜீவனை வைத்துக்கொண்டு நீ ஆதாமுக்குள் எதையெல்லாம் ஏந்து போனது கிறிஸ்துக்குள் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு நீ சமர்ப்பிக்க, அது குப்பாய் மாம்சமானி அவர் இயேசு ஜீவனம் பரிபூர்ண ஜீவனி கொடுக்க வேண்டும். அப்போது மூன்றாம் நாளிலே உயிர்த்தெய்தலின் வல்லமை உனக்கு உண்டாகும். அல்லேலூயா! இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை, இயேசு என்றால் ஜீவன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு இயேசு சிலுவையில் கொடுத்தாரு. அதுக்கு உப்பா ஈட்டியால் முதலும் மாம்சமான இயேசு ஜீவனை பரிபு ஜீவன் கொடுத்தாரு. தேவன் தனக்கு உலகத்து தேவன் மனுஷனுக்கு இணைப்பு உண்டாக்கினார். மூன்றாம் நாள் உயிர்த்தெய்ந்து விட்டார். உலகத்தில் சாபம் பாவம் கடந்து போய்விட்டது. தரித்திரம் கடந்து போய் வானது உற்சாகல் அதிகாரம் அவர் கிடைத்து விட்டது. உயிர்த்தெய்தலின் வல்லமை அவரை சந்தித்தது. என்ன செய்தார் அந்த சிலுவையிலே?
பிதாவாகிய தேவன் எம்மை பொழுது கைவிட்டார். இவர் அவரை எம்மை பொழுது கைவிட்டார். இந்த கைவிட்டு விட்ட நேரத்தில் அது உயிர்த்தெழுவு என்ன சும்மா இருக்கவில்லை, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து ஜீவனையும் பரிபூஜியம் கொடுத்து கொண்டே இருந்தார். அங்கே நேரத்தை வீணடிக்கவில்லை. நீ கூட நேரத்தை வீணடிக்கக்கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? ஆண்டவர் உதவி கண்டிப்பாக உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூஜியம் பிதாவாகிய தேவனுக்கு நீ செலுத்தணும். அதுக்கப்போய் உனக்கு மாம்சமான யார் ஆதாம் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூஜியம் என்று செலுத்தினால் தேவதூதனும் பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்து உறுதி செய்தின் வல்லமையை உங்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் பிரமாணம். இயேசு மாதிரி காண்பித்து போயிருக்கிறார். எந்த நாட்டானோ, எந்த தேசானோ, எந்த இனத்தானோ, உழந்தவனோ, தாழ்ந்தவனோ, பணக்காரனோ, ஏழையோ, ஆணோ, பெண்ணோ, ஆதாமுக்குள் நீ பிறந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய கனெக்ஷன் கட்டாகி இருக்கிறது. ஆனபடியால் சிலுவையில் அறையும் சிலுவரையும் என்று அதிகமாய் கூக்குறிடுகிற அசுத்தாவிகள் உனக்கு விரோதமாய் போராடுகிறது. சரீரத்தில் வியாதி வந்து போராடுகிறது, சாபம் வந்து போராடு, குடும்பத்தில் சமாதானம், கணவன் மனைவிக்கு சமாதானம், பொருளாதாரத்தில் தரித்திரம், வேலை சலத்தில் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவங்கள். குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், பட்டணத்தார், முழு உலகம் சிலுவையில் அறையப்படுகிறோம். பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், எங்கு பார்த்தாலும் சங்கடங்கள். பத்திரிகை செய்தி பாருங்கள், டிவி செய்தியை பாருங்கள், குடும்பத்தில் சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். சிலுவை, 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 பாவத்தின் சம்பளம் மரணம் உரிமையாய் வந்து பிசாசு போடுகிற இந்த வேலையிலே ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர் ஜீவனையும் எடுத்துக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு அது கொப்பாய் மாம்சமாடி அவருக்கு ஆவியின்படி எழுத்தும்படி கொடுக்கும்போது இப்பொழுது உழித்தெய்தல் வல்லமை உங்களை சந்திக்கிறது. இயேசு சிலுவையில் உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் சாபத்தை, உலகத்தின் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு பரிகாரத்தை அவர் செய்தார். யாரையும் சபிக்கவில்லை, யாரையும் நிந்திக்கவில்லை, யாரையும் தூசிக்கவில்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு தன்னுடைய ஜீவ ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். நல்ல மேய்ப்பத்தனால் ஜீவனை, அந்த ஜீவன் என்ற வார்த்தைகள் அது ஜோயே ஜீவன். ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுசு தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தலை இயேசு ஜீவனை பரிபூர்ஜி பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமானி அவர்கள் டேக்டாக நல்ல ப்ரெஸ் உணர்வுபூர்வமாய் கொடுத்து அன்புக்கு ஜீவனை பரிபூர்ஜி விட்டார். முடிந்தது என்று சொன்னார். மூன்றாம் நாள் பரிசு தாவியார் எதிர்க்கு சாவுக்கேதுவார் சந்தித்து உயிர்ப்பித்தல் வந்தது. தேவதூதன் வந்து கல்லை புரட்டி போட்டான். ஆதாம்கள் எதையெல்லாம் ஏந்து போனார் கல்வார் அதிகம் மூன்றாம் நாள் வானத்துக்குள் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார். இவ்வளவு உலகத்தையே கொள்ளையடித்தார். வானத்துக்குள் சகல அதிகார ஆதி அவளுக்கு இயேசு சாப்பிட வாக்குத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் மூன்றாம் நாளிலே அவர் சுதந்திரித்தார். நீங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமா? ஏராளம் வாக்குத்தத்தை ஆராதனையில் கலந்து கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு உங்கள் பேரை சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள் பேரை சொல்லி மாம்சமானி அவர் இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூர் ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்போது பாவன்ட்டு மரணம் உங்களை விட்டு கடந்து போகும். தேவ நீதிட்டு உயிர்த்தது எல்லா வாக்குத்தங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமட்டா வாக்குத்தங்களை ஆதாமுக்குள் எதையெல்லாம் இருந்து அதையெல்லாம் இமை போய்த்து கைவிட்டி ஆனால் நித்திய கிருபையும் இறங்கி அதான் நித்திய கிருபி இயேசு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு அது குப்பாய் மாம்சமானி அவருக்கு கொடுக்கும்போது தான் எல்லா வாக்குத்தத்துக்கும் உங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறும். அந்த இயேசுவை தந்தொருள் இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தந்து விட்டார். அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமானி அவருக்கு ஆவியின்படி எழுத்துபடி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு உழிப்பித்தல் உயிர்த்தெய்தல் வருகிறது. ஈந்து போன எல்லா ஆசீர்வாதம் உங்கள் கதவை தட்டுகிறது. இப்பொழுது ஆதாமுக்குள் பிறந்து சிலுவையில் அறையப்பட்ட நீங்களுக்கு பிந்தினாதாம இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இனி நான் அல்ல, பாவத்தின் சம்பளம் பாதாளத்தில் அடைக்கப்படும் போது இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். இயேசு ஜீவனாய் இருக்கிறார். அந்த இயேசுவை தான் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமானி அவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி வாழ்நாள் முழுக்க நீங்கள் கட்டவிக்க வேண்டும். அப்போது உயிர்ப்பித்தல் உங்களுக்கு உண்டாகிறது. இருந்து போன எல்லாம் உங்களை தேடி வருகிறது. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அப்போ தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிக அதிகமாய் கூக்கிரட்டு சொன்னார்கள். கழகம் அதிகம் அடுத்த வசனம் அக்கழகம் அதிகமாகதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமன்ற ரத்தம் பெய்கிறால் குற்றம் மட்டும் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். அன்பாடிலே கல்வார் சிலுவிலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். அதனுடைய விளைவு சிலுவை மரணம். நாம் ஆதாம் மூலமாய் பாவங்களை சுமக்கிறோம், சாபங்களை சுமக்கிறோம்,
அக்கிரமங்களை சுமக்கிறோம். அதன் நிமித்தம் நமக்கு சிலுவை மரணம். இயேசு அந்த சிலுவை மரத்திலே கவலைப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டு, ஐயோ அட்ட தரித்திரனாகிவிட்டேனே, உலகத்திற்கு வியாதியெல்லாம் வந்துவிட்டதே, என் உடம்பெல்லாம் சாபமாக இருக்கிறதே, உடம்பெல்லாம் வியாதியாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தலைமையில் கை வச்சு கவலைப்படவில்லை. பாவ நிவர்த்தி பொருள் அவருக்குள்ளே இருக்குது. இயேசு ரத்தம், இயேசு சரீரம் அவருக்குள்ளே இருக்கிறது. அந்த இயேசு ரத்தத்தை, இயேசு சரீரத்தை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தினார். அதுக்கு ஒப்பாய் மாம்சமான அவருக்கு இயேசு ஜீவனம், பரிபூ ஜீவனை அவர் செலுத்தினார். பெய்டு பண்ணுறார். மூன்றே நாள் தான் பாவன்ட்டு மரணம் கைண்டு ஓடி போயிச்சு. தேவன் நீச்சு உயிர்த்தது எல்லா வாக்குத்தத்தும் மூணே நாள் அவர் பாதப்படியில் வந்து வீழ்ந்து போய்விட்டது. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்குள்ளே இருக்கையிலே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இயேசு கிறிஸ்து ரத்தம், அது கடைசி சூற்று ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமானி அவர் கடைசி இயேசு ஜீவ ரத்தத்தை சிந்தினா சகல பாவங்களுக்கு கழுவி உன்னை சுத்திகரிக்கப்பட்டு தேவநீதியின் ஆசீர்வாதம் மேலே வரும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம், மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை, பத்தாம் தலைமுறை, ஆதாமிலிருந்து ரெண்டாம் வரி வரைக்கும் செய்த எல்லா ஆதாமின் பாவங்கள், சாபங்கள் அக்கறவு இயேசு ஜீவ ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்படும். அந்த இயேசு கடைசி சுற்று ரத்தத்தை நீ பிதாவாகிய தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு உப்பாய் ஈட்டியால் குத்தரவு மாம்சமான இயேசு ஜீவனி, பருவ ஜீவனி சமைக்க வைக்க வேண்டும். இயேசு இதை கருத்தாய் செய்தார். மூன்றே நாளில் இயேசு சகல பாவத்தை நீக்கி, சாபத்தை நீக்கி, மரணத்தின் தரித்திரத்தின் மூன்றாம் உயிரோடு கூட வந்து வானத்து பூ சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டாருங்க. இந்த இயேசுவின் மாதிரியே பாருங்க. இயேசு தான் நமக்கு மாதிரி. எந்த பிஷப்போ, எந்த ரெவன்ட்டோ, எந்த அப்போஸ்தலரோ நமக்கு மாதிரி கிடையாது. இயேசுவின் மாதிரியை பாருங்கள். இயேசு தான் நமக்கு மாதிரி. கல்வாரி சீலில் உன்னை போல என்னை போல ஆனார். நாம் தேவனுடைய 2 கொரிந்தியர் 5:21 நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். கலாத்தியர் 3:10 கிறிஸ்து நமக்காக சாபமானார். லூக்கா 22 அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இதெல்லாம் எண்ணப்பட்டு சாபமாக்கப்பட்டு பாவத்தின் சமன் மரணத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு என்ன செய்தார்? நேரத்தை வீணடிக்கவில்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து அந்த இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு, அது ஒப்பாய் மாம்சமானி அவருக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறார். என் பேரை சொல்லி செலுத்தினார், உன் பேரை சொல்லி செலுத்தார், என் மனைவி பிள்ளைகள் பேரை சொல்லி, ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி, என் பேர் பிதாவாகிய தேவனே, தாமஸ் துளசிராமன் பேரை சொல்லி, இயேசு ஜீவனை ஆவியோட்டு இயேசு ஜீவனை பருவி, அதுக்கு ஒப்பாய் தாமஸ் மாம்சமானி அவர் கொடுக்கிறேன். மத்தியஸ்த தேவம், தாமஸ் பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படும். இயேசு அவனுக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபித்தார். இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவ ஜீவ உலகம், ஜீவமான ஜீவசற்ற ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு, தனக்கும் மாம்சமானி அவருக்கும் ஆகவியின்படி எழுதின்படி வாழ்நாள் முடிக்கிறான் கொடுத்து கொண்டே இருக்கும்போது பாவன்ட்டும் மரணம் என்னை விட்டு கயந்து போகுது. தரித்திரம் என்னை விட்டு கயந்து, வியாதி என்னை விட்டு கயந்து போகுது. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் ஊற்றப்படுகிறார். தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடை செய்கிறார்கள். இயேசு ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் எங்கே அங்கே தேவ தூதர்கள் பணிவிடை செய்வார்கள். அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ணையும் பிதாவாகி தேவன் குடும்பத்தார்க்கு, இனத்தார்க்கு, மாம்சமானவர்க்கு, ஆவியின்படி ஏற்றின்படி வாழ்நாள் முடிக்க நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என் மனைவி பேரை சொல்லி, இயேசு ஜீவனும் பரிபூர்ண பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானி அவர் கொடுக்கக்கூடிய பசுத்தாவை மேலே உயிர்ப்பித்தல் வல்லமை அவருக்கு உண்டாகும். உங்கள் பிள்ளைகள் ஆதாம் மூலமாக பிறந்து வந்துக்குது. பிதாவோடு இருக்கிற கனெக்ஷன் கட்டு. என் பிதா ஜீவனுள்ளவர், குமாரன் ஜீவனுள்ளவராக அருள் செய்திருக்கிறார். ஜீவ விருட்சத்து கனியிலிருந்து கட்டாயிட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்து கனி புரிய சாகவே சாவ, அதுதான் பாவம். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சி ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு தேவன் வெளிக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசித்தான். நன்மார்க்கம் துன்மார்க்கம், ஷண்மார்க்க துன்மார்க்கத்தில் இருக்கிற எல்லா மனிதர் பிதாவாகி தேவனை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சிலுவை வரும், பாடுகள் வரும், வியாதிகள் வரும், வறுமைகள் வரும், தரித்திரங்கள் வரும். கண்கிழிச்சி மாவு ஜீவனத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து வாய்நாளெல்லாம் வீணாளாக்கி இது முடிவு நித்திய நரகத்துக்கு அவர்களுக்கு தீவிரமாக தலைமையில் இருக்கிறது. இயேசு ஜீவன், இயேசுவே பட் இயேசுவே சத்தம், இயேசுவே ஜீவன், இவர் ஜீவ வார்த்தை, ஜீவ சரணம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், பிதாவாகிய தேவனுக்கு, அதுக்கு ஒப்பாய் மாம்சமான அவர் இயேசு ஜீவனு பரும ஜீவன் கொடுக்கும்போது பசு தாவியான இறங்கி உயிர்ப்பித்தல் வல்லமை, உயிர்த்தல் வல்லமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் வாங்கி கொடுக்கிறார். தேவ தூதர்கள் பணிவிடையில் உண்டாகிறது. கல்லை பட்டி போட்டு ஹல்லேலூயா. என் பேரை சொல்லி தாமஸ் துளசிராமன் பேர் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன பிதாவாகி தேவன் வாய்நாள் முழுக்கும் அது கோப்பாய் மாம்சமானவர் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் இயேசு சாமட வாக்குத்தத்தங்கள், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசற்ற ஜீவரத்தம், இயேசு ஜீவ வாக்குத்தது, ஆதியாவில் வேண்டும் இயேசு சாமட வாக்குத்த, ஆபிரகாமின் வாக்குத்தது, பாவல் தேனு நல்ல விஷயம், ஆக்குராச பூமிக்கு போல அந்த இயேசு சாமட வாக்குத்தங்களை
கோடாகுடி ஐஸ்வர்யங்களை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான ஆவியின்படி எடுத்து கொடுக்க 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 மூன்றாம் நாளில் வானத்து சகல அதிகாரம் என்னை தேடி வருகிறது. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவனையும் பரிபூர்ணி இயேசு சாமராஜ் கொடுத்து விட்டார். அதுக்கு அப்பா மாம்சமான யார் கொடுத்தார்? பிதாவாகிய தேவன் கொடுத்தார். மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு கூட இயந்தார். அதான் பாவத்துக்கு பரிகாரம் செய்வது. பாவத்துக்கு பரிகாரம் இயேசு ஜீவசரீரம் ஜீவரத்த ஜீவமான ஜீவ சரீரம். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலுக்கு பிதாவே செய்யப்படுவதாக வருவதாக. ஹல்லேலூயா. அப்பொழுது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரத்திலிருந்து நீங்கள் வெளியிலே ஆக்கப்படுவீர். பெருமாள்களே, இங்கே மத்திய 27 தேசாதிபதி ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றால், அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். பிதாவாகிய தேவனோடு கூட கனெக்ஷன் கட் ஆகிட்டாக்கா கண்டிப்பாக சிலுவை தான். இயேசுக்கே சிலுவை வந்தது. ஏன்னா பிதாவாகிய தேவன் எமை போய் கைவிட்டு விட்டார், இவர் அவரை கைவிட்டு விட்டார். சிலுவை அட்ரஸ் கேட்டுக்கொண்டு வரும். கைவிட்ட பிறகு இந்த இயேசு கிறிஸ்து மத்திய 28 அவர் உயிரோடு கூட இருந்தார். இடையில என்னென்ன இயேசு ஜீவனையும் பரிபூஜையும் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறார். அந்த பரிகாரம் இயேசு ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். ஈட்டியால் சத்தக்கன்னு கொடுத்தா இந்தாப்பா ரத்தம்ன்றார். ஜீவ ரத்தம் அது, ஜீவ சரீரம். தேவி நீதி இயேசு சாப்பிட வாக்கத்தை கொடுத்துறப்பா போப்பா. இவ்வளவு உலகத்தில் அன்பு கொடுத்தார். கைவிட்ட பிதா பிதாவே இப்படி கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டார். 4 சுவிசேஷத்தை பிதாவே இப்படி கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டார் இருக்குது. பிதாவே இப்படி கையில் மகாசத்துவம் ஜீவனை விட்டார். அந்த ஜீவன்ற வார்த்தைகள் ஜீவ சரீரம் தான் பாவத்துக்கு பரிகாரம். நன்மை தீமறியத்தக்க கணிக்கு பரிக ஜீவ விருச்சத்துக்கணி இயேசு தான் அந்த ஜீவன். தேவி நீதி துவித்தில் ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவமான ஜீவ வாக்கு தத்துவங்கள். அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவர் ஆவியிட்டு விட்ட போது பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. மூன்றாம் நாளிலே பசுத்தால் சாவுக்கே சரித்து உயிர்ப்பித்தார். எழுந்து போன எல்லாவற்றையும் அவர் கூட்டி கொடுக்கிறார். ஹலே லூயா. மத்தேயு 28 ஓய்வினால் முடிந்து வாரத்தின் மூன்றாம் நாள் விழுந்து வருகிறே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இங்கு வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய முகம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுவீர்கள் என்று அறிவேன். தூதன் சொல்ல சிலுவையில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தை சிலு உலகத்தின் பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெய்ந்தால் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் அங்கே இல்லைப்பா, கல்லர் இல்லை. தாம் சொன்னபடியே உயிரோடு இருந்தார். இந்த உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் ஐயோ உலகத்தின் பாவமே வந்துச்சு, உலகத்தின் சாபமே வந்து, உலகத்தின் தரித்திரமே எனக்கு வந்துச்சு. இனி அவ்வளோதான் என் தலையே எவ்வளோ கவலைப்பட்டாரா, துக்கப்பட்டாரா, சோர்ந்து போனாரா? என்ன செய்தார்? அவ்வளோ பெரிய பாவத்துக்கு சாபத்துக்கு தரித்திரத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் அந்த இயேசு ஜீவ சர ஜீவரத்தத்தை பிதாவாகி தவங்க மாம்சமானி அவர் கொடுக்குற வேலையை அவர் உற்சாகமாக செய்தார். நீயும் செய்யணும். தலை மேலே கை வச்சு ஐயோ என் தலையேத்து அதேன்னு சொன்னாங்க, போயிட்டே இருக்க முடிவே இல்லாத பிரச்சனை. அதனால் இயேசு ஜீவ சர ஜீவரத்தம் தேவி நீதித்து உயிர்த்தேதல் பாவம் மன்னிப்பு நீதி ஆதியம் வெளிப்பட்டு இயேசு ஜீவவாக்குதல் பிதாவாகிய தேவர்கள் தனக்கும் மாம்சமானி அவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி வாழ்நாள் முழுக்க நீ செய்ய 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 தேவ தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி போடுவார். சாவுக்கு எதுவான சரித்திரம் உயிர்த்தேதல் வரும். வானத்தை சகல் அதிகாரம் இழந்து போன ஆசுவாசம் ஐஸ்வர்யம் மகிழ்வும் கனவும் புகழ்ச்சி தேடி வரும்னு சொல்லுதுங்க. இயேசுவை தேடி வந்தான் தேவ தூதன். அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் அவனை தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னார் இயேசு. அந்த மனுஷருக்கு முன் ஈட்டியால் குத்துறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிற முன்பாக இயேசு அறிக்கை பண்ண, இயேசு ஜீவ சர ஜீவரத்தத்தை கொடுத்தாரு. இயேசுவை நீங்கள் அறிக்கை பண்ணணும். மாம்ச சிந்தையே அறிக்கை பண்ணி தான், மாம்ச சிந்தை சிலுவை வாய்நாளெல்லாம் சிலுவை தான் அவங்களுக்கு. ஆவியின் சிந்தை கிறிஸ்து இயேசு சிந்தையே உலகத்துக்கு அறிவிக்கணும். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குடும்பத்தாருக்கு பட்டத்தாருக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை நீங்கள் அறிக்கை. உங்கள் பேர் பலவர் தேவதூதன் முன்பு அறிக்கை பண்ணப்படும். இங்கே தேவதூதன் இறங்கி வந்தான், கல்லை புரட்டி போட்டார். அப்போது கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை பண்ணினார். கிறிஸ்து இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான யாவருக்கு நீங்கள் அறிக்கை செய்தால் இயேசு கொடுத்தாக்கா உங்கள் பேர் தேவதூதன் முன்பாக அறிக்கை பண்ணப்படும். இங்கே பாருங்கள் லூக்கா 12 அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. மனுஷர் முன்பாக அங்கே கல்வாரி சிலுவையில் இயேசு மனுஷர் முன், மனுஷர்களாக ரோமர்கள் யூதர்கள் சிலுவையில் சிலுவை அங்கே தூசிட்டு சபிச்சு நிந்திச்சு சிலுவிலுக்கு மெழுகுறுகிற மாதிரி அடித்து முறுக்கிங்கிறாங்க. அந்த இடத்துல மனுஷர் முன்பாக
என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இயேசு இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ எவ்வளோ, எந்த நாட்டானோ எந்த தேசத்தானோ, பாவத்துக்கு பரிகாரம் இயேசு சரி இயேசு ரத்தத்தை அறிக்கை செய்வதில் இயேசு ஜீவனி பரிபூர்ணி கொடுத்து விடுவது. அவனை பரலோகத்தில் பிதாவ தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவாராம். அதனால தான் உங்களை சபிக்கிற ஆசுவதிங்கள் பகைக்குள் நண்பர்கள் சத்துருக்களை செய்யும் துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். ஜெபத்தில் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ் உம்முடைய இயேசு ஜீவனி பரிபூர்ணி கொடுத்து விடுங்கள். அப்போது உங்களுடைய பெயர் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணும். தேவதூதன் வந்து கல்லை புரட்டி போடுவான். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன தேவதூதருக்கு முன்பாக மறுதளிக்கப்படுவானா? மனுஷன் யார்? உங்கள் குடும்பத்தார் என்னத்தார்? அதே உங்கள் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் ஆதாம் மூலமாக பிறந்த சத்துருக்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு முன்பாக இயேசுவே அறிக்கை அளவு இயேசுனு அளவற்ற அன்பு அளவற்ற தேவி நீதி சூழ்த்து இயேசு சாப்பிட வாக்கத்தை தகவல அறிக்கை செய்து கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கைப்பட இவ்வளவு முழு உலக எல்லா மனுஷரும் இயேசு ஜீவனை பதிவு ஆவின் படி கொடுக்கிறேன்னு சொன்னாக்கா நீங்கள் தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணப்படுவீர்கள். இந்த இடத்துல தேவ தூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணப்படுவது மத்தேயு மத்திய 10 அதிகாரத்தில் உங்கள் தலையில் 30 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குறுகளைப்பால் நீங்கள் விசேஷத்தவர்களாக இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷருக்கு முன்பாக இயேசு சொல்றார் என்னைனா இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்க என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவானா? அப்போ மனுஷர் முன்பாக உன் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் முழு உலகத்தார் முன்பாக இயேசுவை அறிக்கை பண்ணணும். கல்வாரி சில்ல இயேசு அதை தான் அறிக்கப்படும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா என்ன கிறிஸ்துவின் அன்பு, அது அன்பு ஜீவனே அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை இயேசு ரத்தத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து கொடுத்து விடுவது. பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுப்பது. அப்போது உன்னுடைய பேர் பரலோக பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணப்படும். யார் யாவர் பாவத்துக்கு பரிகாரி இயேசு ஜீவனை பரிபூர்ணம் கொடுத்து விட்டார். ஈட்டால் குத்திரம் மாம்சமான யாருக்கு இயேசு ஜீவசர ஜீவரத்தம் ஜீவமான ஜீவசர ஆதியோடு இயேசு சாப்பிடுவாங்க கொடுத்து தீர்த்து விட்டார். உடனே தேவதூதன் எனக்கு பசு தாவி இறங்கி அவர் சாவுக்கு எதுவாக உயிர் வானத்துற சகல இருந்து போல கொடுன்னு சொல்லி அவர் 3 நாளில் வானத்துற சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை தான் முழு உலகத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணி எல்லாம் ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமெட்டு போய் பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருக்குது. அந்த பிதாவோடு கூட ஐக்கியம் மீண்டுமா இணைக்கப்படும். இயேசு ரத்தத்தினால் அல்லாமல் பிதாவோடு கூட நீ இணைக்கப்பட முடியாது. அதுக்கப்புறம் மாம்சம் நிரம்பியிருக்கிறது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து மாம்சமானவர் கொடுத்தா 3 நாள் ஆதாமுக்குள் எதையெல்லாம் எந்த கூட பாவுட்டுமான உன்னு நீக்கி விட தேவை நீச்சு உயிர்தல் உன் வாழ்க்கையில நிறைவேறும். இதுதான் உண்மை. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அதனால் அன்பான தேவனை கிறிஸ்துவை உலகத்துக்கு பறைசாற்றுங்கள். உலகத்துக்கு தேவி நீதிட்டு உயிர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுங்கள். அளவற்ற அன்பு கிறிஸ்துவ அன்பு தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பாவம் மன்னிப்பு நீதி ஜீவன் பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் மாம்சமானி அவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தேவி நீதியும் உயிர்த்தையிலும் இயேசு சாமண்ட வாக்குத்தையும் பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் மாம்சமானி அவருக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி வாழ்நாள் முடித்து கொடுத்து கொண்டே இருங்கள். பாவும் துமாரம் நீங்கி நீ உயிரோடு உயிர்த்ததில் வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். வானத்து முழு சகல அதிகாரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தேவ தூதர்கள் உங்கள் படிமை செய்வார்கள். எல்லா கல்லையும் புரட்டி போடுவார்கள். பாவும் துமாரத்தை நீக்கி போடுவார்கள். தேவ நீதிட்டு உயிர்த்தல் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவது இப்படித்தான் விடுதலையாகிறார். நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். 38 வருஷமா வியாதியாசம் சிலுவை வியாதி சிலுவை 38 வருஷமா அவனுக்கு என்ன அந்த வியாதி நீங்கவே இல்லை. இயேசு நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அவன் பாவம் பிதாவாக்கிய தேவரும் முழு உலகத்தையும் பாய்ச்சி தலை மேல கை வச்சாரு. ஆண்டவரே சோத்ர இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான இயேசு ஜீவன பரிபூர்ண பசு தாவி இறங்கினார். உடனே வியாதி என்கிற கல் புரட்டப்பட்டு தேவாவி இறங்கினார். உயிர் சுகம் பெற்று உயிரோடு அவன் மடுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இதே போல வியாதிகள் திருடு திமிர்வாதக்காரர்கள் குடர்கள் செவிடர்கள் முடவர்கள்
பிசாசு பிடித்தவர்கள், லேகியோன் பிசாசு ஆதாம் மூலமாக பிறந்து செய்து தேவனுக்கு தேவை மகிமை ஏற்று போனபடினாலே நல்ல மேய்ப்பன் தன் அவர்களுக்கு ஜீவனையே கொடுக்க இயேசு ஜீவ சொத்தம் ஜீவரத்தத்தை அவன் பேரை சொல்லி பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யார் கொடுக்க பசுத்தாவி இறங்கிறார். பாவுண்டு மண்ண நீங்க தேவனி தூய்தரு பிசாசு துரத்தப்பட்டு ஹீலிங் உண்டாகுது, சுகம் உண்டாகுது, பலன் உண்டாகுது, தரித்திர நீங்கள் ஆசுவாத ஐஸ்வர்யம் உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். அந்த இயேசு ஜீவனை பருவது பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான அவர் கொடுக்கும்போது பசு தாவியான்கள் மேல் இறங்குகிறார். உயிர்த்தெய்தல் வல்லமை ஏந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்கிறாய். இந்த மாதிரியை கை கொள்ளுங்கள், இதை உலகத்துக்கு பறைசாட்டுங்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், எல்லாரும் பிதாவாகிய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டித்து தான் இந்த உலகத்தில் பிறந்து வருகிறார்கள். எவ்வளவு படிப்பாளியாக இருந்தாலும், எவ்வளவு படிப்பில்லாதவனாக இருந்தால், உயர்ந்தவனாக இருந்தாலும், தாழ்ந்தவனாக இருந்தால், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால், உங்கள் வீட்டார் யாராக இருந்தாலும் ஆதாம் மூலமாக பிறந்து பிதாவாகிய தேவனோடு இருக்க ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு உலகத்தில் பிசாசோடு இலை பெறுகிற பாவத்தின் சம்பளம் மாற உரிமை பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார். உடனடியாக அவர் தலைமையில் கை வச்சு பிதாவாகிய தேவனோடு இயேசு ஜீவனை பருவத்து இயேசு சாப்பிட வகத்து கொடுக்கவேன். அதுக்கு உப்பாய் மாம்சமான இயேசு ஜீவன் பருவத்தில் கொடுக்கும்போது அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமன்றமாக்கப்பட்டீர்கள். அப்பொழுது கோபாக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுகிறீர்கள். இந்த பசு தாவிங்க மேலே இருக்கிறார். இயேசுவை உலகத்துக்கு கொடுங்க. இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு ஜீவனாயிருக்கிறார். ஆதாம் நன்மை தீ வரியத்தக்க கனி பூசிக்கிறாலே பிதாவோடு கனெக்ஷன் கட்டு உலகத்தோடு கனெக்ஷன் பிசாசு வாழ்க்கையில் சிலுவையை அனுமதிக்கிறான். இயேசு ஜீவன் அதை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான இயேசு ஜீவனை பரிமிஷன் கொடுத்தா பசு தாவில் இறங்கி வந்து இறந்து போன எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை உறுதியாக பற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338-66-48. ஆதாமுக்குள் பிறந்தவர் தேவனுக்கு மனுஷன் விரோதமாய் செயல்படுகிறார்கள். விளைவு சிலுவை. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் கிறிஸ்துவை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான அவர் ஆவின் படி ஏற்றுப்படி கொடுக்கிறார்கள். விளைவு உயிர்த்தெய்தல். வானத்துக்குள் சகல ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஆதாமுக்குள் இருக்கிறீர்களா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனும் சமாதானம், ஆதாமின் சிந்தை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தல். அந்த இயேசு ஜீவனையும் பரிபூஜை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாழ்ந்து வரும்போது நீங்கள் உயிர்த்தெய்தலை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஏந்து போன எல்லாவற்றையும் ஒரு நாளில் வாழ்நாள் முழுக்க நீங்கள் இப்படி வாழ வேண்டும். முடிவு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறதால் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. சோத்ரா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கத்தாவே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்த இயேசு ஜீவ வார்த்தை, தேவநீதி உயிர்த்த இயேசு சாமிட வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான அவருக்கு ஆவின் படியே வாய்நாள் கொடுத்து கொண்டே இருக்கிறதாவே. பசு தாவியான் எங்கேயும் அங்கே விடுதலை, பாவத்தில் சாபத்தில் மரத்தில் வியாதி தரித்தில் விடுதலை. ஒரு நாள் ரெண்டு நாள் வாய்நாள் முழுக்க இப்படியே வாழ எங்களை ஒப்புடுக்குறங்க தாவே. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ஏற்ற ரொம்ப மோசம் விலைகள். ஆனால் கிறிஸ்துவ நன்மை மாற்றம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு தேவநீதி உயிர்த்த இயேசு சாமிட கொடுக்க வேண்டும். பிதாவாகி தேவ இயேசு சாமிட வாக்குத்தத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய சிலுவையில் அப்படி செய்து மூன்றாம் நாள் ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிற தாவே. உங்களுடைய மாதிரியை நாங்கள் நூற்று நூறு கை கொள்ள எங்களை ஒப்புடு. இந்த செய்திகளுக்கு ஒவ்வொரு ஒப்புடுகிறங்க தாவே. நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜமிலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆவேன். கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஹார் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7338-66-48. நான் மதுரை பட்டணத்தில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922-07-523, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB000B066, பிபி குளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. தேங்க்யூ. இந்த செய்தியில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 7338-66-48. இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள். பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள். இந்த செய்தியை கேட்க நீங்கள் யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது உறுதி. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மூலமாக நூற்றுக்கும் அதிகமான உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் கேட்கும்போது ஆதாமுக்கு பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை கேட்கலாம்.
கூகுளில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகள் கேட்கலாம். யூடியூப்பில் தாமஸ் துளசிராமன் சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். ஆதாமுக்குள் பிறந்தார் நீங்கள் பிதாவோடு ஐக்கியத்தை துண்டிக்கப்படுகிறீர்கள். சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியும் என்று வாய்நாள் முழுக்க சிலுவையிலேயே இருப்பீர்கள். பிந்தினாதாமா இயேசுசு ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுசை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமாக யார் கொடுத்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்து வல்லமை பெற்றுக் கொள்வீர்கள். அந்த கிறிஸ்து இயேசு ஜீவனாக இருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார். ஆதாம்கள் சன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மார்க்கம் தும் நன்மை தீமறியத்தக்க கனி எல்லோரும் முழு உலகத்தில் நன்மார்க்கம் துன்மார்க்கம் நிரம்பி கிடக்குது. சன்மார்க்கமும் துன்மார்க்கம் நன்மை தீமறியத்தக்க இதுதான் பிதாவோடு இணைப்பை துண்டு பண்டு துண்டிக்கிறது. அதனுடைய விளைவு சிலுவை பாவம் சாபம் மரணம். இப்போ சிலுவையிலே பிதாவோடு கூட ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட இயேசு ஜீவ மார்க்க இயேசுவை வழி இயேசுவை சத்து இயேசுவை ஜீவனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பு தன்னாடுகளை ஜீவனையே கொடுக்குறது ஜீவ மார்க்கம். அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ண இயேசு சாப்பிடும்போது பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானி அவர் கொடுக்கும்போது நீ ஜீவ மார்க்கத்துக்குள் மறுபடியும் இருந்த தேவடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டாய். அப்போது நீ ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறாய். இந்த பிரமாணத்தை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 16/2/2019 அன்று மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.